الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. நாம் குடும்பத்திலே வாழுகின்ற பொழுது நம்முடைய மனைவியிடத்திலே எப்படி அழகான முறையிலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நம்மவர்களுக்கு வழிகாட்டுகிறார். வாஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், மனைவிமார்களிடத்திலே அழகான முறையிலே நீங்கள் வாழுங்கள். அவர்களிடத்திலே ஒரு வெறுப்பான விஷயத்தை நீங்கள் பார்த்தால் அந்த வெறுப்பான விஷயம் கூட அதிலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கலாம், அதை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள், அதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலேயே இரண்டு பிரியமானவர்கள் கணவன் மனைவியை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லம் தர லில் முத்தஹாபைனி மிஸ்லன் நிக்காஹ், திருமணத்தை விட இரண்டு தம்பதியர்களுடைய பிரியத்தை நீங்கள் வேறு எதிலையும் பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். உலகத்திலே நமக்கு நண்பர் இருக்கலாம், அந்த நண்பருடைய பிரியத்தை விட நாம் கட்டியிருக்கின்ற மனைவியுடைய பிரியம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரியம் அது கட்டுண்டு இருக்க வேண்டும், அது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் திருமண மஜ்லிஸிலே அந்த தம்பதிகளுக்காக இப்படி துவா செய்வார்கள். அல்லாஹும் அலி பைனகுமா, யா அல்லாஹ் இரண்டு பேருக்கு மத்தியிலே ஆழமான பிரியத்தை கொடுத்துவிடு, உதட்ட அளவிலே பிரியத்தை கொடுத்து விடாதே, உள்ளத்தின் அளவிலே அவர்களுக்கு பிரியத்தை கொடுத்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தன்னுடைய மனைவி மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவியை ஒதுக்கவில்லை. இன்றைக்கு சமூகத்திலே சிலர்கள் பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துவிட்டால், பீரியட் காலம் வந்துவிட்டால் அவர்களை ஒதுக்கி விடுவார்கள். அவர்களுக்கு தனி பாய், அவர்களுக்கு தனி பாத்திரம், அவர்களுக்கு தனி ஆடைகள், இப்படி அவர்களை ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மாதவிடைய காலத்திலே அந்த பெண்களை முற்றிலும் ஒதுக்க தேவையில்லை. அவர்களோடு சேர்ந்து சாப்பிடலாம், அவர்களோடு சேர்ந்து படுத்திருக்கலாம், ஆனால் உறவு முறை மட்டும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போய் முசல்லாவை எடுத்து வா என்றார்கள், தொழுகை விருப்பை எடுத்து வா என்றார்கள். அவருடைய மனைவி சொன்னார்கள், நான் ஹைலுக்காரியாக இருக்கிறேன், நான் பீரியட் காலத்தில் இருக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய கையிலேயா ஹை இருக்கிறது, உன்னுடைய கையிலேயா அசுத்தம் இருக்குது, இல்லையே தாராளமாக தொழுகக்கூடிய முசல்லாவையும் எடுத்து வரலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். ஆக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலத்திலே கூட மனைவியிடத்திலே அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒரு தோழர் வருகின்றார், அல்லாஹுடைய திருத்தூதரே, நான் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சு கடமை எடுத்து காட்டினார்கள். முதலாவது, அன் துத்இமஹா இதா தஇம்த, நீ சாப்பிடுகின்ற பொழுது மனைவியை சாப்பிடவை என்றார்கள், மனைவியை விட்டுட்டு சாப்பிடாத, இது உன்னுடைய முதல் கடமை என்றார்கள். ஆனால் இதனை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் சாப்பிடுகின்ற பொழுது முடிந்த அளவு அவளையும் சாப்பிட வைக்க வேண்டும், முடிந்த அளவுக்கு அதே உணவை கொடுக்க வேண்டும். ஆனால் அதே உணவை கொடுக்க முடியவில்லை, நம்ம கடையில் பிரியாணி சாப்பிட்றோம், அதே பிரியாணி வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை, அப்போ சாதாரணமாக சாப்பாடை வாங்கி கொண்டு மனைவி கொடுக்க வேண்டும். இது முதல் கடமை, நாம் சாப்பிடுகின்ற பொழுது மனைவியை சாப்பிட வைக்க வேண்டும். இரண்டாவது கடமை, இதக் சௌஹா ஃபக் சௌஹா இதக்த சைத்த, நீ ஆடை உடுத்தினால் உன் மனைவியை ஆடை உடுத்த வேண்டும், நீ ஒரு புதிய ஆடையை வாங்குகின்ற பொழுது மனைவிக்கு புதிய ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும், இது இரண்டாவது கடமை என்று நபிகள் நாயகம் சொல்லா சொன்னார்.
ஒரு மனைவி சேலை கட்டியிருக்கு. அந்த சேலை ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ கணவன் பார்த்து சொன்னான்னா, பாத்திமா இந்த சேலையில் நீ ரொம்ப நீ அழகாக இருக்க, அஞ்சு வயது குறைஞ்ச மாதிரி தெரியுது, உன் வயசில் 5 வயசு குறைஞ்ச மாதிரி ரொம்ப இளமையாக இருக்கிற. அப்போ மனைவி சொன்னாலாம், இந்த சேலை வாங்கி 5 வருஷம் ஆச்சு, அதனால 5 வயசு குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு. இப்படி இருக்காமல் நாம் உடை வாங்குகின்ற பொழுது அவர்களுக்கும் சேர்த்து உடை வாங்க வேண்டும். இது 2வது கடமை. 3வது கடமை, ஒலா தஹஜுரு இல்லா ஃபில் பைத், மனைவியை வீட்டில் வைத்து தான் கண்டிக்க வேண்டும், வெளியில் வைத்து கண்டிக்கக்கூடாது. வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், 4 பேத்துக்கு முன்னாடி மனைவியுடைய குறையை எடுத்து காட்டக்கூடாது, மனைவியை கண்டிக்கக்கூடாது, இது அவருக்கு கண்ணிய குறையும். ஆக மனைவியுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். இது 3வது கடமை. 4வது கடமை, ஒலா துக்கப்பி, மனைவியை அருவறுப்பாக பேசக்கூடாது, மனைவியை அருவறுப்பாக திட்டக்கூடாது, அவருடைய மன நோகும்படி பேசக்கூடாது. இது 4வது கடமை. 5வது, ஒலா தல்லிபில் வஜ்ஹ, மனைவியுடைய முகத்திலே அடிக்கக்கூடாது. மனைவியை நாம் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி அவளை திருத்துவதற்காக லேசாக அடிக்கலாம், ஆனால் சப்புன்னு முகத்தில் வச்சு அடிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் அடிக்காதீங்க. முகம் என்பது உறுப்புகளிலே மிக முக்கியமானது. அந்த முகத்தை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள், அந்த மனைவியுடைய முகத்தை நீங்கள் அசிங்கமாக்கி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்பதற்கு அனுமதி கொடுத்ததோடு முகத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு மனைவிக்கு நாம் செய்யக்கூடிய 5 கடமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு மஜ்லிஸே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சக்கா ரஜுலு இம்ராத்தஹு அல்மா அஜ்ருன், ஒரு மனிதன் தன் மனைவிக்கு தண்ணீர் கொடுப்பது கூட நன்மையான செயல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மனைவியிடத்துல தண்ணி நம்ம வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம மனைவிக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது அது ஒரு நன்மையான செயல்னு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உடனே ஒரு தோழர் போய் என்ன செஞ்சார், மனைவிக்கு முன்னாடி தண்ணி சும்மா நீட்டினார். மனைவி ஆச்சரியமாக கேட்டாங்க, என்னங்க நீங்கள் தண்ணி சும்மா நீட்டுறீங்களே என்னது. இப்போத்தே ஹதீஸ் கேட்டு வந்தேன், மனைவிக்கு தண்ணி கொடுத்தாலும் நன்மை கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் அந்த குடி அப்படிங்கிற அந்த சஹாபி சொன்னாலும். ஆக மனைவிக்கு நாம் தண்ணி எடுத்து அவளை தண்ணீர் தாகத்தை தீர்த்து வைப்பது அது கூட நன்மையான காரியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா கலபத்து ஃபரதியனி வைதா கலபத்தி ரவி துக்கி, ஓ மனைவியே நான் கோபப்பட்டால் என்னை நீ பொறுத்துக்கொள், நீ கோபப்பட்டால் உன்னை நான் பொறுத்துக்கொள்கிறேன், இரண்டு பேரும் கோபத்திலேயே நிலையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆகிவிடும் என்று சொல்லி காட்டினார். அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியிலே கோபதாபங்கள் வருவது ஒரு சாதாரணமான விஷயம், யதார்த்தமான விஷயம். அந்த நேரத்திலே ஒருவர் இன்னொருத்தரை பொறுத்து போக வேண்டும், பொறுமையாக போகிவிட வேண்டும், அந்த குடும்ப வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். அதுபோன்று மனைவி செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நம்ம என்ன செய்யுங்க, பாராட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை பாராட்டினாங்க. ஆயிஷா ரலி அவர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய சிறப்பு இருக்கே எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அரபுகள் பிரியமாக சாப்பிடக்கூடிய திக்கடி உணவை போன்று என்று பாராட்டினார்கள். ஒரு கவிஞனுக்கு கல்யாணம் நடக்குது, மனைவி போய் முத முத சந்திக்கிறான். சந்தித்தா அவள் வந்து பூ மாலை போட்டு பட்டு ஆடை உடுத்தி என்ன ரொம்ப அலங்காரமாக இருக்கான். பார்த்தவொடனே இவனுக்கு கவிதை வந்துருச்சு. இந்த கவிஞனுக்கு முத முத மனைவியை பார்க்குறான், பார்த்தவொடனே அவளை பார்த்தவொடனே கவிதை படித்தான், உன் கண்கள் ஒரு திங்கள், உன் செவி ஒரு செவ்வாய், உன் புத்தி ஒரு புதன், உன் விழி ஒரு வியாழன், உன் வெண்பற்கள் வெள்ளி, மொத்தத்தில் நீ சனியில் இருக்கான். மொத்தத்தில் சனின்னு சொன்னானா என்ன ஆகும், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிரும். மொத்தத்தில் நீ சனியில் இருக்கான். ஆக என்ன செய்ய வேண்டும், மனைவியை நாம் பாராட்டி பழக வேண்டும். இந்த சேலை உனக்கு நல்லா இருக்கு, இந்த மாதிரி நீ அலங்காரம் செஞ்சிருக்கு நல்லா இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், மனைவியை பாராட்டி பழக வேண்டும். ஒரு கணவன் மலேசியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறான், போகும்போதே தங்கமாரி வாங்கிட்டு போயிட்டான். மனைவி ஐஸ் வைக்கிறக்காரு, தங்க செயின் இல்லைங்க, தங்க மான் வாங்கிட்டு போயிட்டான். கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்தோன்னு அவள் சந்தோஷப்படுறான், பரவாயில்லையே வித்தியாசமாக தங்க மான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு. அதை போய் பக்கத்துக்கிட்ட போய் காமிக்கலாம். காமிச்ச உடனே அந்தம்மா பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது,
என் கணவன் தான் இருக்காரு, ஒரு தங்கச்சியை கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு, உன் கணவன் தங்கமானே வாங்கிட்டு வந்திருக்காரா, ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வந்து ரொம்ப பாராட்டுது. பாராட்டி அடுத்து கணவன் வந்தவன்னு சொல்லுது, பக்கத்து வீட்டில் பாரு மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்து தங்கமான வாங்கி கொடுத்துருக்கான், நீ தான் என்னை கட்டிக்கிட்டு அழுகுற, ஒரு செயின் கூட இது வரைக்கும் நீ வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கணவனை வந்து என்ன செய்ய திட்டுது. இந்த கணவன் கவிங்க உடனே அந்த மனைவியை பாராட்டினானான், ஓ மனைவியே நீரே தங்கமான், உனக்கு நான் இருக்கிறேன் எஜமான், ஐ கமான் அப்படின்னானான். உடனே மனைவி பார்த்துருக்கா, என்னையே நம்மையே தங்கமானு சொல்லிட்டாரு, நம்ம கேட்க தங்கமான அப்படின்னு சொல்லி அவள் பொறுமையாக போயிட்டான். ஆக மனைவி இடத்திலே சில நேரங்களில் நாம் பாராட்டுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக பேசுகின்றது நம்முடைய வாழ்க்கையை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார். ஆக குடும்பம் நடத்த தெரிந்தவர்களுக்கு சுவாரஸ்யமானது மகிழ்ச்சியானது, குடும்பத்தை நடத்த தெரியாதவர்களுக்கு கோபப்படக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பமே கொடுமையாக மாறிவிடுகின்றது. ஒரு மனைவியை கூட நம்ம சமாளிக்க முடியல. ஆக சமாளிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பேச்சுக்களை சிலாகித்து சுவாரஸ்யமாக அமைத்து கொண்டால் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வாஷிரஹுன்ன பில் மஅரூஃப், மனைவியிடத்திலே நீங்கள் அழகான வாழ்க்கையை வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது யார் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் தான் விட்டு கொடுக்கும், அந்த குடும்பம் தான் சிறப்பாக இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் குடும்பத்திலே சிறந்தவர்களாக, நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களிடத்திலே மகிழ்ச்சியானவர்களாக சந்தோஷமானவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.